கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் துலாமில் 4 கிரகங்கள் சேர்க்கை ஒரு 16 மணி நேரம் 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் 5 கிரக சேர்க்கையில் துலாமில் கிரகங்கள் சேரப்போகின்றன. அப்ப என்ன மாதிரி எல்லாம் நடக்கும் அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதை பதற்றம் அடைவதற்கோ அல்லது பயமுறுத்துவதற்கோ இல்லை இந்த பதிவு. கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது கிரகங்களுடைய பார்வை, சேர்க்கை, திரிகோண சந்திப்பு ரொம்ப பலம் வாய்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது கிரகங்கள் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத படித்ததனால் இந்த பதிவு. நிறைய பேருக்கு இது பயன்படும். ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி எப்பப்ப சேருது அப்படிங்கிறத மட்டும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு 12 ராசிக்குள்ள போவோம். 24/10/2022 அன்று துலாமில் ஏற்கனவே சூரியன் சுக்கரன் கேது அமர்ந்திருக்கும் பொழுது சந்திர பகவான் 2:32:33 வந்து துலாமில் சேர்கிறார். 25/10/2022 நான்கு கிரகங்கள் சேருகின்றன. சூரியன் சுக்கரன் கேது சந்திரன் அன்று சூரிய கிரகணம். ஒரு சூரிய கிரகணம் நடைபெறும் பொழுது கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அதுவும் கண்டிப்பாக 30 நாட்களுக்குள் அரசாட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இதுல என்னன்னா சூரியன் எக்ஸாக்டா நீச்சத்துல உட்காந்துருக்காரு சுவாதி 1ல. அப்படி இருக்க போது இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. அடுத்த ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்லா இருக்கணும், அவர் ஆட்சி வக்கரம். சரி, இதுல பலமாக ஒன்னே ஒன்று நிக்கிது, செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் மிருகசிரிஷபம் 3ஆம் பாதத்துல உட்கார்ந்திருக்குது. அது திரிகோணத்துல இந்த சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் கேது இவர்களையெல்லாம் திரிகோண சந்திப்பில் சந்திக்க போகிறது. இதுல 5 கிரக சேர்க்கை எக்ஸாக்டா 26/10/2022 சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே வரப்போகுது. சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் கேது இது எல்லாமே வந்து 26/10/2022 பகல் 1:48 புதன் பகவான் வந்து இணைகிறார் துலாமில். கிட்டத்தட்ட இந்த 5 கிரகங்கள் 30 டிகிரிக்குள்ள 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் இருக்க போகின்றன. அதை தாண்டிதான் சந்திர பகவான் அடுத்தது விருச்சிகத்துக்குள்ள செல்வார், விசாகத்துக்குள்ளார. அது வரைக்கும் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து உட்கார போகின்றன துலாமில். பொதுவாகவே துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நில ராசி, சாரி காற்று ராசி, காற்று ராசி. அந்த காற்று ராசிக்குள் இந்த சேர்க்கை ஏற்படுகிறது. ஏற்படுவது தவறு கிடையாது. 30 டிகிரிக்குள்ளார இப்ப அதுல வந்து ஒரு 3, அதாவது 30 டிகிரிக்குள்ள ஒரு 3 கிரகம் நிக்கலாம். 5 கிரகம் நிக்கும் பொழுது அது கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டும். அப்படி மாட்டும் பொழுது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதுல கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் கேது இந்த 5 சேர்க்கை நடைபெறக்கூடிய இந்த கால கட்டத்துல இதுல சந்திரன் புதன் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது. அப்ப ஆட்சி அஸ்தமனத்தில் சுக்கர பகவான் போய் அமர்ந்து நின்னுறாரு, சூரியன் நீச்சத்துல உட்கார்ந்துருது. அப்போ கிரகங்கள்ல செவ்வாய் பகவான் மட்டுமே இங்க இருந்து காப்பாற்றணும். ஆனா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சனியில் விழுந்திருக்கிறது. சனியினுடைய 10ஆம் பார்வை இந்த அதுவும் அழித்தல் பார்வையாக தொழில் ஸ்தானத்துல போய் விழுந்திருக்குது. இதுதான் அங்க இருக்கக்கூடியது. ராகுவின் 7ஆம் பார்வை இந்த 5 கிரகங்கள் மேல் விழுகின்றன. இந்த 5 கிரகங்களை ராகுவை பார்க்குது, ராகு நெருப்பு ராசியில நிக்குது. அப்போ செவ்வாய் பகவானும் காற்று ராசியில் அமர்ந்து, 5 கிரக சேர்க்கையும் காற்று ராசியில் அமர்ந்து, சனி பகவான் நில ராசியில் அமர்ந்து, ராகு நெருப்பு ராசியில் அமர்ந்து இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வை இங்க எங்கேயுமே இல்லை. எந்த ஒரு கிரகத்தின் மேலையும் குருவினுடைய பார்வை இல்லை. ஏன்னா குரு பார்த்தால் ஓரளவுக்கு இங்க தன்மை கொஞ்சம் குறையும். என்ன அப்படின்னா, இந்த 4 கிரக சேர்க்கை நடைபெறும் பொழுதே ஒரு
சூரிய கிரகணம் வருவதுதான் இப்பொழுது கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். இந்த மாதிரி 2019 தனுசுல இந்த கிரக ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட்டது. உடனே ஒரு சூரிய கிரகணம் வந்தது, அப்ப அது பிரச்சனையே கொடுத்தது. இப்ப சுவாதி நட்சத்திரத்தின் மீது, நரசிம்மருடைய நட்சத்திரத்தின் மீது எக்ஸாக்டா சூரியன் நீச்சத்தின் போது இந்த ராகுவின் கேதுவினுடைய பலம் அதிகமாக இருக்குது. கிரகங்கள்லயே எப்பொழுது கேது ரொம்ப பலம், அதனாலதான் கேதுவினுடைய அதிதேவதையாக விநாயக பெருமானும் சித்திரகுப்தனையும் வச்சாங்க. ஒன்னு ஆரம்பம், ஒன்னு முடிவு. ஒரு மனிதன் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகரோடு ஆரம்பிக்கணும், அவனுடைய முடிவு கணக்கை எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன். இது ரெண்டுமே கேதுவினுடைய கையில இருக்கு. 9 கிரகத்துல ரொம்ப பவர்ஃபுல் கேது, கேது கிரகஸ்த சூரிய கிரகணம். அப்படி இருக்கும் பொழுது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியினுடைய தன்மையே தராசுதான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பொருளாதார நெருக்கடி, அதாவது ஒவ்வொரு ராசியில் கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன பலன்னு ஒரு ஜோதிடத்துல விதி இருக்குது. துலா ராசியில் சூரியன் சந்திரன் புதன் கேது இவர்கள்லாம் வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார விலை ஏற்றம் இருக்கும். இது காமனா உள்ள ஜோதிட விதி. சுக்கரன் போய் உட்காரும் பொழுது பொருளாதார இறக்கம் இருக்கணும், ஆனா அவன் அஸ்தமனம் ஆயிட்டான், அதனால அவன் பலகீனம் ஆயிட்டான், ஆச்சி அஸ்தமனம், அதனால அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரே இங்க கிரகணத்துல மாட்டி அவஸ்தையில நிக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனத்துல இருக்க குருவோ ஆட்சி வக்கரத்துல அமர்ந்து இருக்காரு. பொருளாதார நெருக்கடியை மாட்டுவோம் ஒண்ணு. அதே நேரத்துல பேங்கெல்லாம் வந்து ஒண்ணு இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பிரைவேட் பேங்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா அதை பற்றி மக்களுக்கு ஒரு பீதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இப்பொழுது ஏற்படும். இன்னொன்னு, நெருப்பு ராசியில் செவ்வாயின் வீட்டில் ராகு அமரும் பொழுது ராகுவினுடைய பார்வையில் செவ்வாய், செவ்வாயின் பார்வையில் சனி, அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு அதுவும் வந்து போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு கலவரம் பதட்டம் இது மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம், சீருடை அணிந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிக்கலில் மாட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியலில் பெரிய மாற்றங்கள், பெரிய இழப்புகள் வருவதற்கான காலகட்டமாக இருக்கும். இது பொதுவான பதில், பொதுவான இந்த கிரகங்கள் நிற்கக்கூடியதற்கான பதிவு இது. 12 ராசிகளுக்கு இந்த கிரக சேர்க்கை என்ன கொடுக்குது அதை பற்றி பார்ப்போம். வாங்க உள்ளார போகலாம், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, ஏன்னா 17 நாட்கள் தான், அதுக்குள்ள என்னென்ன இருக்குதுங்கிறத மட்டும் பார்த்தரலாம். சரிங்களா, வாங்க 12 ராசிக்குள்ள போகலாம். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் 3 அதிபதி சந்திரன், 4 அதிபதியான சூரியன், குடும்பாதிபதி குழந்தைகள் ஸ்தானாதிபதி புதன், உங்க ராசி அதிபதியே 6 போய் உட்கார்ந்து அஸ்தமனம் ஆகிறார். சனி பகவான் 9-10 தர்ம கர்மாதிபதியாக இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 10 பார்வையாக இவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். செவ்வாய் பகவானோ 7-12 அதிபதி. அப்படிப்பட்ட அவர் குடும்பஸ்தானத்துக்குள் வந்து குளறுபடியே தரப்போகிறார். இதுதான் கிரக நிலை. 12 இருக்கிற ராகு ஏற்கனவே படாத பாடு படுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்துக்குள் உங்கள் வாக்கினால் பிரச்சனைகள் வரப்போகின்றன. என காற்று ராசியில் செவ்வாய் பகவான், காற்று ராசியில் கிரக சேர்க்கைகள், நில ராசியாக இருக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான், உங்க ராசியே நில ராசி தான். இப்படி இருக்கும் பொழுது நெருப்பு ராசிக்குள் ராகு பகவான் இருந்து நிம்மதி இல்லாத ஒரு தூக்கத்தை கொடுத்துக்கிட்டு விரயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கிரக சஞ்சாரம் என்பது உங்களுக்கு ருண ரோக சத்துரு நோய் எதிரி கடன் என்கின்ற இடத்துல அமர்ந்து உட்கார்ந்துருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்க அதிபதி அஸ்தமனம் ஆயிட்டாரு, சூரியன் நீச்சம் 4 அதிபதி, தாய் ஸ்தானாதிபதி, ஆத்ம காரகன். சரி, தாய் காரக கிரகமாவது நல்லா இருக்கா, அது நீச்சத்தை நோக்கி போகுது. அடுத்த கட்ட விருச்சிகத்துல நீச்சம். அப்போ தாய் தந்தைகளுடைய உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும்.
அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஆட்சி அதே நேரத்தில் அஸ்தமனம் ஆகிறது. சுவாதி நாலாம் பாதத்தில் போய் அழகாக திரிகோணம் ஆகக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசி அதிபதி. அவர் அங்கே போய் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்க போகுது உங்கள் ராசி அதிபதியே. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்து இருக்கிறதுனால இந்த ராசிக்கு அவர் மாரகாதிபதியாக இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் தேவையில்லாத விவாத மற்றவர்கள் செய்வதனாலையும் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தினால் தலைக்கேறி போய் கோபம் சத்துரு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி ஆத்திரத்தினால் கோபத்தினால் ஏதோ ஒரு கெடுபலனை உங்களுக்கு குடும்பத்திற்காக நீங்களே உங்களுக்கு தேடிக்கொள்வீர்கள். கோபத்தில் வண்டி குடும்பத்தில் சண்டையை போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போய் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகுவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகவே உடலில் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அவர் போய் சூரியனோட நிற்கும் பொழுது சூரியனுக்கும் சுக்கிரனும் வேதகனாக இருக்கிறதுனால கொஞ்சம் படுத்தி வேற உடம்பை எடுக்கும். நல்லது எதுங்க செய்யும், ஒன்னே ஒன்று செய்யும். மற்ற ராசிக்கு இல்லாது மகா யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தலைக்கு வந்தது தலபாகையோட பெய்டுச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கில் சனி பகவான் காப்பாற்றினால் மட்டுமே உங்களுக்கு நல்லதொரு பலன் கிட்டும். விடாமல் சனி பகவானையும் கால பைரவர் சனி பகவானுடைய குரு அவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும். இந்த நேரத்தில் அவர்கள் தான் காப்பாற்றணும். ஏன் அப்படின்னா சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான், சனி பகவானுடைய குரு கால பைரவர் சிவனின் அம்சம். இங்கே சூரியனும் நீச்சத்தை நோக்கி நீச்சத்தில் இருந்து கொண்டு சுக்கிரனான் வேதகனோட இணையும் பொழுது உங்கள் ராசி அதிபதி அங்கே பாதகத்தை செஞ்சிடக்கூடாது. கடனையோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஷூரிட்டியோ இறக்க குணத்தினால ஷூரிட்டி கையெழுத்து போடுறது இவற்றையெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு இவற்றையெல்லாம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இந்த 17 நாட்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். சரிங்களா? காலகிரகம் இப்போ சரியில்லாமல் இருக்கிறது. அதனாலே பிள்ளைகளால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியே 6ல போய் அஸ்தமனம் ஆகிறதுனால இந்த வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒன்று வேலை பலு அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே செய்கிற வேலையில் உங்கள் வேலை கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வேலையை செய்ய முடியாமல் போகும். இது ரெண்டில் ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால் கொஞ்சமாக பார்த்துக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே உங்களால் தினசரி வேலைகளை செய்ய முடியும். இல்லை அப்படின்னா மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுவீங்க. அதனால் பார்த்து பத்திரமாக இருங்க. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் சீருடை அணிந்து, நான் சீருடை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போலீஸாக இருக்கலாம், ஆர்மியாக இருக்கலாம், தீயணைப்புத்துறை, மருத்துவர், செவிலியர், யாரெல்லாம் லேபு டெக்னீஷியர் யாராக இருந்தாலும், யார் யூனிஃபார்ம்னு செக்யூரிட்டி போட்டுட்டா கூட அவங்களுக்கெல்லாம் வேலை பலு அதிகமாக இருக்கும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. வேலை பலு காரணமாக ஒரு சோர்வு ஏற்படும். மனசோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனசோர்வுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் இல்லையா, ஆன்மீகத்தை கையில் பிடிக்கணும். பிடிச்சாதான் உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கண்டிப்பாக கிட்டும் இல்லையா. மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது. மூத்த சகோதரன் இவர்களோட உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இப்போ தலை தூக்குவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. கவனமாக பேசுங்க, அது நல்லதாக இருக்கும். சரிங்களா? உறவுகள் கை கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு உறவுகள் கை கொடுக்கும், உறவுகள்னால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பூமி விற்பனை, இது வரைக்கும் நான் பூமியை வித்துட்டு எனக்கு பணம் வரணும்னு இருக்கு, இல்லை பூமியை வித்த பணம், இவற்றையெல்லாம் இந்த காலகட்டங்களில் 11ல் இருக்கக்கூடிய ஆட்சி வக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கிரகங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையெல்லாம் பார்க்கறதுனால, அந்த இடங்களை பார்க்கறதுனால, கிரகத்தை பார்க்கல இடங்களை பார்க்கறதுனால ஓரளவுக்கு பணம் இவெல்லாம் வருவதற்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் இல்லையா, அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா அந்த சனி உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கணும். இப்போ கோச்சார நிலையில் ஒன்பதில் இருக்கக்கூடிய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 3, 6, 11 பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ரிஷபராசிக்கு சனி பகவான் நல்லது பண்ணுவார். அதனால அவர் அமர்ந்திருக்கிறதும் செவ்வாயோடைய நட்சத்திர சாரம் ஏறி அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையாக சனியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால ஓரளவுக்கு என்னதான் மாரகாதிபதியாக செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு ஒரு சமமான கிரகம். அப்படி இருக்கும் பொழுது நல்லது ஒரு பலனை இந்த செவ்வாயும் சனியும் இணைந்து உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதை அசட்டு தைரியமாக எடுத்துக்கொள்ளாமல் ஆரோக்கிய தைரியமாக எடுத்து முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும். தாய் தந்தையருடைய உடல் உபாதைகள், தாயின் உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா மருத்துவர் ஆலோசனையை எடுத்துக்கோங்க சரிங்களா. தொழில் எதுவும் இப்ப தொடங்க வேண்டாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தொழிலை தக்க வைத்து கொள்வதற்கு அதிதீக முயற்சி எடுங்க சரிங்களா. வேலைக்கு நான் ட்ரை பண்றேன், இல்ல எனக்கு இப்ப புதிய வேலை கிடைக்குமா அப்படின்லாம் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 17 நாட்கள் கொஞ்சம் நீங்க ஆசுவாசப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தசாபுதிகள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா. சரி, இப்போ இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் 27/10/2022 இருந்து இந்த கிரக சேர்க்கைகள் இருக்க போகுது. அதாவது 26/10/2022 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுற போகுது அந்த காலகட்டத்தில். அதிலிருந்து அந்த ஒரு 16 மணி நேரம் 26/10/2022 மதியம் ஒரு 1:48 ஒரு 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் கொஞ்சம் கவனமாக வாக்குறுதியை கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, தள்ளி வைங்க அந்த டயத்துக்கு மட்டும். வாகனத்துல பயணம் மேற்கொள்ள வேண்டாம். ஏன்னா ராகுவின் பார்வை செவ்வாயின் மேல் இருக்கிறதுனால சனியோட செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் மாரகாதிபதிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். அதனால கொஞ்சம் உடல்ல பதட்டமா ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருங்க, நல்லது ஒரு பலன் கொடுக்கும். அதனால அந்த 16 மணி நேரம் 26/10/2022 மதியத்தில் இருந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா குடும்பத்தோட உட்காந்து ஆன்மீக சொற்பொழிவை கேளுங்க, ஆன்மீகத்தை கேளுங்க. அப்படி செய்தீர்கள் என்றால் நல்லது ஒரு பலன் கண்டிப்பாக இந்த கிரக நிலைகளோ இல்லை இந்த சூரிய கிரகணமோ உங்களை எந்த ஒரு பாடும் படுத்தாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. ஒன்று, ரெண்டாவது நான் சொல்லியிருக்க மாதிரி ஓ நமச்சிவாயா என்று சொல்லி கொண்டே வாருங்கள், கண்டிப்பாக நல்லது ஒரு பலன் கிடைக்கும். ஓ காலபைரவா நமக அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த சனியினுடைய ஒத்துழைப்போடு சனி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் சனி பகவான் இருந்து தர்ம கர்மாதிபதியாக இருந்து உங்களுக்கு நல்லது ஒரு பலன் நல்குவார். ஏழை எளியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, உங்களால் முடிஞ்ச இப்போ குளிர்காலம் யாராவது ஒரு 8 பேருக்கு சின்ன சின்ன பொருள், ஒருவேளை சாப்பாடு ஒரு 8 பேருக்கு, ஏதாவது ஒரு 8 பேருக்கு, இல்லை ஒரு 8 கருப்பு நாய்களுக்கு, இல்லை ஏன்னா அது காலபைரவருடைய வாகனம் இல்லையா, 8 பசு மாட்டிருக்கு, ஏன்னா கோமாதாவில் 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை, ஏதாவது ஒரு தானத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த 17 நாட்க கிரக நிலைகளில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். குலதெய்வத்தையும் காலபைரவரையும் ஈஸ்வரனையும் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, எந்த ஒரு கெடுபலனும் உங்களை அண்டாது சரிங்களா. நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும். அடுத்தது மிதுன ராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.